து அங்கே வைத்து வகை வந்தது ஜிப்ல அலிமர்களை சந்தித்தது இதுவெல்லாம் என்ன வரலாற்று ரீதியாக ஹதீஸுகள்ல புகாரி முஸ்லீம் போன்ற சகி ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட உண்மையான சம்பவம் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த இடத்துக்கு போவது ரசூல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த காலத்துல வந்து அவர்களுக்கு அவர்கள் எடுத்து ஒரு முடிவை எடுத்து செய்கிறாங்க அங்க போய் இந்த மக்களுடைய இதெல்லாம் பார்க்க முடியாம இந்த அட்டூழியங்கள் எல்லாம் பார்க்க முடியாம செய்கிறாங்க அப்படி போய் தனிம அளிக்கிறாங்க இப்போ இதுக்காக ஒரு முஸ்லீம் வந்து என்ன செய்ய மக்காவுக்கு போகக்கூடியவர் ஹஜிகாவனி உம்ரா காவணி போகக்கூடியவர் வந்து குகைக்கு வந்து நாங்க போகணும் ரசூல் சலாஹம் போறாங்க ஹதிஜார் அலி அல்லாஹன் அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு மக்காவு இருந்து அவ்வளவு தூரம் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த மலையை ஏறி குகைக்கு போய் சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க

இதுக்கு ஏறினால் இத்தனை நன்மை கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் அதாவது நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் யாராவது ஏறுவாங்கன்னு சொன்னால் இது வந்து மார்க்கத்தில் மிக மோசமாக கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயமாகும் இது உண்மையிலேயே நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் ரசூல் உதாய் செல்லல்லா அலே அவர்கள் இதை சொல்ல மறந்திருக்க மாட்டார்கள் கட்டாயமாக சொல்லி இருப்பார்கள் எனக்கு வகி வந்த அந்த முதலாவது இடம் அந்த இடத்துக்கு நீங்க யாரெல்லாம் போறீங்களோ உங்களுக்கு இத்தனை நன்மை கிடைக்கும் உங்களுக்கு இத்தனை நன்மை அல்லாத்தா இத்தனை தர்ஜாக்களை சுருக்கத்தில் தருவான் இவ்வளவு பாவங்களை மன்னிப்பான் தாலா அப்படி ரசுல்லா சொல்லிக்கணுமா இல்லையா எங்கேயுமே ரசூல்லா சிலம் இந்த ஒரு ஹதீசிலயும் ரசோல்லா சான் சொல்லல ஆனா அதுக்கு மாற்றமா நாங்க என்ன செய்வோம் இதுக்கு முன்னாடி வகுப்புகள் நாங்க பேசினோம் குபா பள்ளிக்கு போனா ரசோல்லா சிவாசி என்ன சொன்னாங்க போய் உம்ராசி நன்மைன்னு சொன்னாங்க உகது மலை அடிவாரத்தில் அடக்கம் செய்யப்பட்ட சாஹபாக்களை போய்த்து என்ன செய்வாங்க அந்த இடத்துக்கு போய் என்ன செய்வாங்க ரசூல்லா சிவாசி அவர்களுக்கு அதுவா செய்வாங்க அப்ப இது வந்து ரசூல்லாய் செல்லாஹி அவர்கள் செய்து காட்டியது அந்த மாதிரி ஒரு வழிமுறை ரசூ செல்லாஸ்லாம் அவர்கள் நபித்துவம் கிடைத்ததுக்கு பின்னால மீண்டும் மீண்டும் அங்க போய் அங்க போய் வந்ததாகவோ அல்லது போய் வந்து அவங்களுக்கு நன்மை என்று சொல்லியோ என்ன செய்யல ரசூர்ல்ல சொல்லவில்லை எனவே இந்த நோக்கத்தில் ஒரு மனிதர் போவார் என்று சொன்னால் இது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது மார்க்க ரீதியாக போவார்னு சொன்னார் மார்க்க ரீதியாக அல்லாமல் வரலாற்று ரீதியாக பார்க்கணும் சும்மா அது எப்படி இடம் பார்க்கணும்னு சொல்லி நம்மளால முடியும் அவருக்கு தம்பிக்கு அவர் ஏறி போகலான்னு நினைக்கிறார் அப்ப இப்படி ஒருவர் போறாருன்னு என்று சொன்னால் அது வந்து என்ன செய்ய முடியாது அதை வந்து நாங்க வந்து கூடாதுன்னு சொல்ல முடியாது அது வந்து தாராளமாக அவர் போகலாம் ஆனாலும் வந்து போகக்கூடியவர் வந்து அவர் அப்படி போவதால வந்து மற்ற மக்கள் அவரை பார்த்து முடிவெடுப்பார்கள் என்று சொன்னால் உதாரணத்துக்கு போறவர் வந்து ஒரு சான்னு வச்சுங்க ஒரு மௌலை வீண் வச்சுங்க அவர் போகிறார் என்ன நோக்கத்தில் அவர் என்ன எல்லாருக்கும் சொல்லிட்டு போகலாமா எல்லா பெரிய ஒரு பெனர் ஒன்று போட்டு போகலாமா நான் வந்து இந்த நன்மை காவண்டி போகல நான் வந்து இதை சும்மா பார்க்க தான் போகிறேன் சொல்லிட்டு போக முடியாது அவர் அப்போ அவர் போகிறதால மற்ற மக்கள் அவரை பார்த்துட்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க போகிறவங்கலாம் பேத்தி விட ஒரு செல்ஃபி ஒன்று என்ன செய்வாங்க ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க அப்போ என்ன செய்ய பாவம் இவர் இந்த மூலையும் பேத்திக்கிறாரு அப்போ இது போ இது உண்மையில் நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மக்களும் போக ஆரம்பிச்சிருவாங்க அப்போ என்னவே வந்து அவர் உண்மையிலே என்ன இபாதத்து ரீதியாக அல்லாமல் வரலாற்று ரீதியாக போனாலும் கூட அதை பார்த்து மத்த மக்களும் தப்பாக கணக்கு போட்டுருவாங்க மத்த மக்களும் அது ஒரு இபாதத்தாக நினைப்பாங்க அவங்க போகக்கூடாது அப்படிப்பட்டவர்கள் போகக்கூடாது குறிப்பாக ஆளும்கள்கள் மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை பிரச்சார போகக்கூடாது ஏன்னா மக்கள் என்ன செய்வாங்க தப்பு கணக்கு போட்டுருவாங்க இதே போன்றுதான் இதில் உள்ள என்ன அரபாக இருக்கக்கூடிய மலை ஜபலுர் ரஹ்மான் சொல்லக்கூடிய மலை ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த கடைசி ஹஜ்ஜின் போது கடைசி முதலுமாக அந்த ஹஜ்ஜின் போது பிரசங்கம் நடத்திய அந்த மலை இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து ஏறுவது தொடர்பாக என்ன மார்க்கம் என்று நினைத்து ஏறுது வந்து ரொம்ப பிழையானது அதிலும் குறிப்பாக அன்புக்குரிய சோர்களை ஹஜ்ஜிக்காக உம்ராக்காக வரக்கூடிய நமது வயசான மக்கள் வயசான மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மிக சிரமப்பட்டு என்ன செய்வாங்க ஏறுவாங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க வந்து ஹதியார் அலிலா பெண்களும் சேர்ந்து ஏறுவாங்க ஆண்களும் ஏறுவாங்க பெண்களும் என்ன ஹதியார் அலிலாவும் ஏறினாங்க ரசூல் சலாசம் எத்தனை நாள் போய் தனியுமே இருந்தாங்க அங்க போய் தண்ணே ஏறுறது இல்லை அதுக்குள்ள போய் தொழுகா அந்த தொழுகா இந்த தொழுகா அதில் போய் முசல்லாவெல்லாம் உரஞ்சு உரம் என்ன செய்யறது அதையெல்லாம் தேர்ச்சியான எடுத்துட்டு வராது பறக்க எடுத்துட்டு வராது இந்த மாதிரி பல்வேறுபட்ட அணியாங்க நடக்கிற நாங்கள் பார்க்குறோம் அன்புக்கு பெருமை குறித்த அவர்களை அது உண்மையிலே மார்க்கமாக இருந்தால் அதற்கு அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வசதிகளை செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒன்றும் இயலாத காரியம் இல்லை அதுக்கு கேபிள் கார் வேணாலும் போட்டு என்ன செய்யலாம் வேணாலும் வேணாலும் போட்டுடலாம் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு காரியமே கிடையாது எல்லாம் வச்சு எல்லா செஞ்சு தண்ணி இன்னி டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே கட்டி எல்லா வசதிகளையும் செஞ்சு என்ன செய்யலாம் மக்கள் ஒரு இது ஒரு கட்டாயம் போக வேண்டிய இடம் எனவே வந்து அதுக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா இது வந்து மார்க்கெட்டில் உள்ள விஷயம் கிடையாது இது தொடர்பாக ரஹ் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது அவங்க சொல்றாங்க வந்து இந்த மாதிரி அதாவது இது ஒரு சுண்ணா மார்க்கம் என்று நினைத்து ஒரு மனிதர் போறார் என்று சொன்னால் இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது ஆனால் யாராவது ஒருவர் வந்து இந்த மாதிரி என்ன ஒரு வரலாற்று ரீதியாக அதை பார்க்க போறார் சொன்னால் அது பிழை இல்லை ஆனாலும் அவர் போறதை வைத்து மற்ற மக்களும் தப்பாக கணக்கு சொன்னால் அதையும் அவர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறார்கள் எனவே அன்புக்கும் பெருமை குறித்த இந்த விஷயத்தில் வந்து நான் கட்டாயமாக தெளிவுபெற வேண்டும் குறிப்பாக வந்து ஹஜ்ஜிக்கு நேர காலத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம எல்லாத்தையும் கூட நம்ம ஊர்ல இருந்து வரக்கூடிய சொல்லிக் கொடுக்கணும் ஹஜ்ஜிக்கு நேர காலத்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்துடுவாங்க சில மக்கள் வந்துட்டு என்ன செய்யறது வந்துட்டு உம்ராவா செஞ்சுட்டு மக்கள் இருப்பாங்க மத்திய போயிட்டு வருவாங்க இடத்துல போய் தொடுவதுக்கு ஹரத்தில் போய்ட்டு அவங்களுக்கு முடியுமான வரைக்கும் தவாபு செய்கிறதுக்கு குருவானு வருவதுக்கு இந்த இந்த மாதிரி அமல்களுக்கு தான் அவங்க முயற்சி ஆனால் என்ன செய்வாங்க இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் ஏற ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஹஜ்ஜுக்கு முன்னாடி எங்க ஹிரா குகைக்கு ஏற போறது தவறு குகைக்கு ஏற போறது அப்படி ஏற போய் ஏதாவது நடந்துருச்சுன்னு வைங்க கொஞ்சம் கால்கள் ஏதாவது நடந்துருச்சு இறங்கும் போது அதுக்கெல்லாம் சரியா வசதியாக செஞ்சு வச்சுக்கிறாங்க எந்த ஒரு வசதியும் கிடையாது அப்ப ஏதாவது கை என்னமா நடந்துருச்சு என்னமா நடந்தால் ஏதாவது ஒரு ஒரு எக்ஸிடென்ட் நடந்து விட்டால் என்ன நடக்கும் அவங்களால எந்த நோக்கத்துக்கு அவங்க வந்தாங்க அந்த நோக்கத்தை நிறைவேற்றா போயிடும் ஹஜ் செய்ய முடியுமா சரியாக செய்ய முடியாமல் போயிடும் அதுக்கப்புறம் என்ன செய்யறது மீனால வைத்து குந்திட்டு என்ன செய்யறது கல்லை கொடுத்தாலும் மற்றவன் நடிக்கிறதுக்கு என்ன காரணம் இங்க வந்ததுல என்ன பிசி இவங்க அங்க ஹிராக் கோகை போனது சவுர் கோகை போனது அங்க போனது இங்க போனது இங்க மலையெல்லாம் ஏறி தெரிஞ்சதால ஹஜ்ஜில் செய்ய வேண்டிய வணக்கத்தை வந்து செய்ய முடியல அந்த ஜமராக்கல கல்லடிய கூடிய அந்த அந்த வணக்கத்தை வந்து பிறகு 10 11 12 இருந்தால் 13 இருந்தால் 13 இந்த வணக்கத்தை வந்து செய்ய முடியாம போகுது எனவே அன்புக்கும் பெருமை விசாரி இந்த மாதிரியான மலைகளுக்கு ஏறுவது வந்து ஒரு இபாதத்தாக ஒரு சுன்னாவாக விளங்கி நமது சமுதாயம் செய்யக்கூடிய நிலைமை பார்க்கின்றோம் சுன்னாவாக இல்லாமல் நாங்கள் ஒரு வரலாற்றுக்காக வரலாற்று சான்றுக்காக வரலாற்று ஒரு ஒரு அறிவுக்காக பார்க்க போகிறோம்னு சொன்னாலும் கூட இந்த மாதிரியான வயதானவர்கள்லாம் பெண்களெல்லாம் இந்த மாதிரி போகக்கூடாது பெய் தங்க பெய்து தொடுகிறதுக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு அமைச்சர்களுக்கும் இந்த ரசூல்லா சிலதாசனோட வழிகாட்டல் கிடையாது சில பள்ளி வாசல்கள் பேரில் சில கட்டி வச்சுருக்காங்க நாங்களும் சில இடங்களில் போய் பார்த்தோம் ஆனால் நம்ம யாருக்கா சொன்னமா தொழுங்க இதெல்லாம் தொழக்கூடிய அப்படி பள்ளி வாசல் அங்கே ஐந்து நேர தொழுகை நடத்தப்படக்கூடிய பள்ளி வாசல் இருந்து போய் தகையத்தில் மசித்து தொழலாம் அது பள்ளிவாசலாக இதுவரைக்கும் இயங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் அது பள்ளிவாசல் கிடையாது சும்மா துருக்கிற காலத்துல சும்மா கட்ட ஒரு இதுக்காக வேண்டிய ஒரு அடையாளத்து சின்னத்துக்காக கட்டப்பட்ட இடம் என்று சொன்னால் அங்க போய் தின செய்ய முடியாது நம்மளே தகையத்திலும் சொல்ல முடியாது அது பள்ளி கிடையாது வணங்குதா அப்ப எனவே வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போறது அங்க தொழுறது அங்க வந்து பறக்கத்தை தேடுவது அங்க போய் அங்குள்ள கல் மண்ணெல்லாம் புறக்கிட்டு வரது ஊடு கொண்டு வரது இந்த மாதிரியான செயல் எல்லாம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது மாற்றமாக அந்த மாதிரியான செயல்கள் ஈடுபடுவதால நம்ம வந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் ஹஜ்ஜை நிறைவேற்ற ஒழுங்காக நிறைவேற்ற முடியாமல் உம்ராவை ஒழுங்காக நிறைவேற்ற முடியாமல் ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் எனவே இந்த மாதிரியான மக்களுக்கு இந்த மாதிரி இந்த இன்னத்தோடு வரக்கூடிய மக்களுக்கு நாங்கள் இந்த தெளிவையும் கொடுக்க வேண்டியிருக்கின்றோம் அல்லாஹுவாலம் வல்லுநீன முகமது வாலாலி வசல்லம தஸ்லீமன் கசீரா